நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டி பி சத்திரம் பகுதியில் வசித்து வரும் கணேஷ் ரம்யா தம்பதியினருக்கு 10 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது. கணேஷுக்கும் அவரது மனைவியின் சகோதரியான லோக நாய்க்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் தங்கையை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கணேஷ் பலமுறை தனது மனைவியான ரம்யாவை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக ரம்யாவும் கடந்த ஜூன் மாதம் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று ரம்யாவை தொடர்பு கொண்ட கணேஷ், உன்னுடைய தங்கையை நான் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறிவிட்டு இணைப்பையும் துண்டித்துள்ளார். இதையடுத்து தனது தங்கையை திருமணம் செய்து வைக்குமாறு தன்னை அடித்து துன்புறுத்தியுடன் தனக்கு தெரியாமல் தங்கையை இரண்டாவதாக திருமணமும் செய்துவிட்டதாக ரம்யா மீண்டும் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன் அடிப்படையில் கணேஷ் மீது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கணேஷ் பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்.